Hi friends, welcome to Prabhu M YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் திருப்பதி பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, கழிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை செய்வது மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல முழுவதும் பார்க்க போறோம். ஸோ இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். வாங்க நம்ம தற்போது வீடியோக்குள் போகலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, டெபியூட்டி ரிஜிஸ்டரர் குரூப் ஏ போஸ்ட் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இது டெபியூட்டி போஸ்ட். ஸோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வாறு ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் எனி டிசிப்ளின், ஸோ எந்த டிசிப்ளினாலும் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 55 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் பிசிக்கல் எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும், 6 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று முடித்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்தாக வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்கில் 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா யூஆர் வந்து கொடுத்திருந்தால் அனைத்து கமிட்டி சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரி முடித்திருந்தால் 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து தராங்க, ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தராங்க, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கங்க, ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ போஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் பி அண்டு சி போஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22, 2020. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன், அப்ளை பண்ணிக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.